ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா பார்ட்னர்ஷிப் சம்மில் வந்து 5th மாடல். ஓகேவா? ஆல்ரெடி 4 மாடல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இந்த பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கீழே கொடுக்குறேன், ஓகேவா? பார்த்துக்கோங்க. இதை பார்த்தீங்கன்னா, நிக்கிதா அண்ட் நிஷிதா என்டர் இண்டியோ பார்ட்னர்ஷிப் பை இன்வெஸ்டிங் ருபீஸ் 50,000 அண்ட் 40,000 ரெஸ்பெக்டிவ்லி. தே அக்ரி டு ஷேர் த ப்ராஃபிட் இன் த ரேஷியோ ஆஃப் த கேபிட்டல். ஃபைண்ட் அவுட் த ஷேர் ஆஃப் நிக்கிதா. நிக்கிதாவோட ஷேர் என்னன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. வின் ப்ராஃபிட் ஆஃப் பிஸ்னஸ் இஸ் ருபீஸ் 22,500. அவங்களுக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க, அதோடய ப்ராஃபிட் எவ்வளோனா 22,500 தான் அவங்களோட ப்ராஃபிட்டு. ஓகேவா? இப்போது நம்ம பார்க்க போகிறது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இது என்ன சொல்கிறாங்க, நிக்கிதா என்டர் த பார்ட்னர்ஷிப் பை இன்வெஸ்டிங் 50,000 அண்ட் 40,000 ரெஸ்பெக்ட்லி. தே அக்ரீட் டு ஷேர் த ப்ராஃபிட் இன் த ரேஷியோ. அவங்க ஒத்துக்கிட்டாங்க, என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்களோ அதையே வந்து ரேஷியோ கால்குலேட்டில் பிரித்து கொடுத்துரு தான் இது. அது என்னென்னா, இப்போ 50,000 கொடுத்துருக்கோன்னா அந்த ரேஷியோலேயே இப்போ 50,000 நான் கொடுத்துருக்கேன். இப்போ எவ்வளோ ப்ராஃபிட், 22,500. அப்போ இந்த எவ்வளோ கொடுத்துருக்கோனோ அதுக்கேற்ற மாதிரி எனக்கு ப்ராஃபிட்டில் பர்சன்டேஜ், அந்த ரேஷியோவில் எனக்கு பர்சன்டேஜ் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது 50,000 கொடுத்துருக்காங்க. யார்? நிக்கிதா. நிக்கிதா வந்து 50,000. ஓகேவா? அதுக்கப்புறம் நிஷிதா. நிஷிதா பார்த்திங்கன்னா 40,000. ஓகேவா? இப்போது இந்த ரேஷியோலேயே வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வந்திருக்கு? ரெண்டு பேரும் ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 22,500 ப்ராஃபிட்டு. ஓகேவா? இந்த ரேஷியோலேயே கொடுக்க சொல்கிறோம். அப்போ ரேஷன்னா இப்போ வந்து இது ரெண்டு நம்ம அடிச்சிடலாம். ஸோ அப்போ ரேஷன் பார்த்திங்கன்னா, நிக்கிதாவும் நிஷிதாவும் பார்த்தீங்கன்னா 5:4 இந்த கேல்குலேஷனில் வருது, 5:4. ஓகேவா? இந்த ரேஷியோ படி இந்த 22,500 பிரித்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு யாரை கேட்டிருக்காங்க? நிக்கிதா. இவங்களோட ப்ராஃபிட்டு எவ்வளோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போனா என்ன பண்ணணும், 22,500 இன்ட்டு இது இதாகிறது நிக்கிதா. நமக்கு இவங்க தான் கேட்டிருக்காங்க, கரெக்ட். நிக்கிதா ஒரு தான் கேட்டிருக்காங்களே. ஓகேவா? அப்போனா 5 / இது ரெண்டுத்தையும் இன்ட்டு பண்ணும். 5 + 4 = 9. இவங்களோட தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதை கண்டுபிடிச்சுன்னா எவ்வளோ வருது? 0 0 25 5 - 2 10 10 12 11. ஸோ இதை 9 டிவைட் பண்ணால் இதை 9 டிவைட் பண்ணோம், 9 டிவைட் பண்ண என்ன வருது? 9 டிவைட் பண்ணால் 12,500 வரும். ஓகேவா? இதுதான் ஆன்சர். ஸோ இது எங்கே இருக்குது? இந்த ஒர்க்கு பார்த்திங்கன்னா 12,500 இதுதான். புரியுதா? இன்னொரு வட்டி நான் சொல்கிறேன் பார்த்துங்க. ரெண்டு பேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க, நிக்கிதா அண்ட் நிஷிதா என்டர் த பார்ட்னர்ஷிப் பை இன்வெஸ்டிங். ரெண்டு பேருமே இன்வெஸ்ட் பண்ணுறாங்க 50,000 and 40,000. அவங்க என்ன சொல்லிட்டுருக்காங்கன்னா, நான் இப்போ 10 ரூபா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா இப்போ வர 10 ரூபாவில் எனக்கு நான் எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கனோ அந்த அமௌண்ட்டுக்கு எனக்கு கொடுத்தா போதும், ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ அதுக்கு. இப்போது எப்படி சொல்கிறது, இப்போது 10 ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ரெண்டு பேர் சேர்ந்து. ஓகேவா? 5 ரூபா, இவர் 5 ரூபா, நிக்கிதா 5 ரூபா, நிஷிதா 5 ரூபா, இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறது 10 ரூபா. ஆனால் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்கு? 15 ரூபா வந்திருக்கு ப்ராஃபிட். அப்போ வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து 5 ரூபா தான் வரும். ஓகேவா? ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா 5 ரூபா வந்திருக்கு. இந்த ப்ராஃபிட்டை இவங்க ரெண்டு பேர் பிரித்து கொடுக்குறது என்ன கேட்டகரியில் பிரித்து கொடுக்கணும்? இந்த 5 × 5 = 5 இந்த ரேஷியோ படி தான் பிரித்து கொடுக்க சொல்கிறாங்க. ஓகேவா? அதே தான் நம்ம போட போகிறோம். இப்போ அவங்க 50,000 கொடுத்துருக்காங்க, அவங்க 50,000 நம்ம ரேஷியோ பார்க்கணுன்னா 5 × 4 ரேஷியோ தான், 5 × 4 இதுதான் அவங்களோட ரேஷியோ. அந்த கால்குலேட் படி தான் நம்ம பண்ண போகிறோமே. அப்படின்னா
22,500 இது ப்ராஃபிட்டு, இது ப்ராஃபிட். ஓகேவா, இந்த அமௌண்ட்டை இந்த ரேஷியோ படி பிரித்து கொடுப்போம். அப்போ இவங்க நம்மகிட்ட யார்கிட்ட கேட்குற, நிக்கிட்டா, இவங்களோட தான் கேட்டிருக்காங்க, நிக்கிதாவோட தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா, அப்போ அந்த ஃபையை 5×9 போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து 12,500 கிடச்சிடும். இதுதான், தேங்க்யூ.